வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தினம் ஒரு திருவிளக்கு அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ தினமுமே விளக்குகள் பற்றின ஒரு பதிவு பார்த்துட்ருக்குறோம். புதுசு புதுசாக விளக்குகள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது சங்கு சக்கரமோடு இருக்கக்கூடிய விளக்குகள். இது நம்மளோட பழைய பதிவு ஒன்றில் போட்டிருந்தோம். அதில் இன்னுமே நிறையவே வெரைட்டி காட்டியிருந்தோம். அதுவும் இருக்குது. பட் இப்போ அதுக்கப்புறம் வந்த ஒரு சில மாடல் மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சங்கு சக்கரத்தோட குத்துவிளக்கு மாதிரி ஹைட்டாக அழகாக ஹெவியாக, இது வந்து ஆன்டிக் மாடல். நம்ம சில மாதிரி இதுவுமே வந்து வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்லா ஆழமாக குழியோடு இருக்கக்கூடியது, அஞ்சு அகல் இருக்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சக்கரமும் சங்கும். இது வந்து இப்போது நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்கிறோம், பிராஸோட ரேட்டு கடந்த 6 மாதத்தில் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 22% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நாங்கள் ரேட்டு வந்து, இது வந்து நம்ம போடக்கூடிய பதிவு காலத்துக்கும் இருக்க போகிறது. அதனால் வந்து இதில் நாங்கள் ரேட்டு கொடுக்கல. அதனால் நீங்கள் vilakkukadai.com போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரேட்டெல்லாம் தெரியும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது ஒரு 12 இன்ச்சு அளவில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு மாடலில் இருக்கக்கூடிய சங்கு சக்கர விளக்கை தான் நம்ம பார்க்குறோம். இதுவுமே ஆன்டிக் மாடல், ரொம்ப அழகாக இருக்கும். ஹெவி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். 12 இன்ச்சு கிட்ட இந்த விளக்கு இருக்குது. பக்கத்துலேயே இப்போ சக்கரம் அதோடைய இதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. இது எல்லாமே SF-னு சொல்லுவோம், சூப்பர் ஃபைன் குவாலிட்டி பிராஸில் செஞ்சது. ஸோ அழகாக உங்களுக்கு எல்லோ ஆன்டிக்கில் அழகாக உங்களுக்கு இருக்கும். இந்த விளக்கும் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதே மாதிரி இந்த சங்கு சக்கர தீபம் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக சங்கு சக்கரம் வச்சு ஏக தீபமாக இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு இது. இதுவும் வந்து நம்ம விளக்கு கடைக்கு வர்றவங்க இந்த விளக்கு பார்த்தாங்கன்னாலே கண்டிப்பாக எடுத்துடுறாங்க. இதுவும் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இப்போ நம்ம அந்த விளக்கில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து சின்னதாக தியா, அஞ்சு தியா வச்சு அழகாக சங்கு சக்கரம் வச்சு இருக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்கும் வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியது. இதை விட இன்னொரு சின்ன சைஸும் இருக்குது, அதுவுமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் விளக்கு மட்டும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்குறோம். இதுவும் உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கும், நல்லா நிறைய எண்ணெய் பிடிக்கும். அழகாக வச்சு நம்ம அலங்காரமாக இதை ஏற்றலாம். அது மாதிரி சங்கு சக்கரம் வந்து அழகாக வந்து பெருசாக வச்சு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் வச்சு வந்திருக்கு, பெரிய விளக்கா. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். அதில் சக்கரத்தோடது அது. இந்த சங்கு சக்கர விளக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக ஆன்டிக் கலெக்ஷனில் அலங்கார விளக்கில் வருது. இதுவும் மேலே 5 தியா வச்சு கீழே பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து மாதிரி இருக்குது. அது வச்சு உங்களுக்கு கீழேயும் நம்ம விளக்கேற்றுற மாதிரி 5 முகம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்கும். இது வந்து உங்களுக்கு செட்டாக அவைலபிள் இருக்கும். அது மாதிரி சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ஹேங்கிங் விளக்கு, இதில் 5 முகம் இருக்குது. நான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு சிங்கிள் தியா தான் காட்டுறேன். இதுலேயும் 5 முகமும் இருக்குது, சிங்கிள் தியாவும் இருக்குது. இதுவும் நிறைய பேர் கேட்டு வாங்குகிறாங்க. ஏன்னா பூஜை ரூமில் ஹேங் பண்ணுறதுக்கு வந்து சங்கு சக்கரம் பெருமாள் கும்பிடுறவங்க வந்து வைக்கிறதுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே ஆசையாக வாங்குகிறாங்க. இதுலேயும் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது, 8 இன்ச்சு 9 இன்ச்சு டயா வர்ற அளவுக்கு கூட இருக்குது, நம்ம கோவிலுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி இந்த விளக்கு பதிவுலேயே வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெல்லையும் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து கோவிலுக்கு நிறைய பேர் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க. இதை ஸ்பெஷல் பெல்லுன்னு சொல்லுவோம்.
நாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஏன்னா இது வந்து வெங்கலம் மிக்ஸ்டில் செய்கிற பெல்லு. இதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 சைஸுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. அது நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கோவில்களுக்கும் கொடுக்குற மாதிரி அழகாக நம்மளுக்கு பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த சங்கு சக்கர விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த விளக்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய vilakkukadai.com போயிட்டு விளக்கு அப்படின்ற கேட்டகரியில் சங்கு சக்கர விளக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு தனி கேட்டகரியாகவே இதை பார்க்கலாம். அதில் இன்னுமே நிறைய மாடல் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான விளக்கோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.